நான் தேடி வந்த அந்த கல்முனக்கல் அதில் அமைய பெற்றிருக்கிற அந்த டவர் அடைஞ்சிட்டோம். பார்த்தா விளங்க இவ்வளோ காலம் இதை மிச்ச தூரத்துலேயும் தான் பார்த்துட்டு இருந்தோம். இந்த இடத்துல ஒரு பள்ளி ஒன்று அமைய பெற்றிருக்குது. இந்த கல் டொப்லேருந்து கீழே பார்க்குற வியூ தான் இது. வந்த இடத்துல கூட்டாளி ஒருத்தர் கிடைச்சாரு. ஹாய், ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சனா வியூஸ். அக்குரணையில் நிறைய இடத்துலேருந்து பார்த்தா விளங்கக்கூடிய ஒரு வியூ, பெரிய ஒரு கல், அதுக்கு மேலே உயரமான ரெண்டு டவர். நான் இப்போ இதை செல்கிறப்பவே நிறைய பேருக்கு விளங்கிக்கும் இது எந்த இடம்னு சொல்லி. அக்குரணை உக்கலையில் அமைய பெற்றிருக்கிற பெரிய ஒரு கல், அதுக்கு மேலே உயரமான ரெண்டு டவர். இந்த இடத்துக்கே வித்தியாசமான ஒரு பேர் வண்டிக்குது, கல்முனக்கல் அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துக்கு தான் நாங்கள் இன்றைக்கி போக போகிறோம். அக்குரணையில் நிறைய இடத்துலேருந்து பார்த்தா விளங்கக்கூடிய ஒரு வியூ, டவுனுக்கெல்லாம் வந்தால் எப்பயுமே கண்ணுக்கு இடைக்கிட பட்டுட்டு பட்டுட்டு போகக்கூடிய ஒரு வியூ தான் இது. ஸோ நிறைய டைம் நாங்களும் டவுன்லேருந்து அக்குனையில் நிறைய இடத்துலேருந்து இந்த வியூவை பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி முடிவெடுத்தோம் இந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துலேருந்து அந்த வியூவை ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம்னு சொல்லி. ஓகே, நாங்கள் இப்போ அந்த இடத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போக போகிறோம். அந்த வியூவை அக்குனையில் நிறைய இடங்கள்லேருந்து பார்க்கலாம். ஸோ அதில் ஒன்று ரெண்டு இடங்கள்லேருந்து அந்த வியூ எப்படி விளங்குதுன்னு சொல்கிற அந்த வியூவையும் பார்த்துட்டு, இந்த இடத்துக்கு அக்குரண டவுன்லேருந்து எப்படி வரணும்னு சொல்கிற அந்த வழியையும் பார்த்துக்கொண்டு, அப்படியே அக்குரண உக்கலையில் அமையப்பட்டிருக்கிற அந்த கல்முனை கல்லுக்கு போம். இது அக்குரண தெலுங்கு ஆவத்தை மாலாக்குழி சந்தியால் துணில் ரோட்டுக்கு வரப்போ தெரிகிற டவர்ட வியூ தான் இது. இது அக்குரண புலுகோத்தன ரோட்லேருந்து பார்க்குறப்போ தெரிகிற டவர்ட வியூ தான். அக்குரண டவுனுக்கோ இந்த டவர் விளங்குற வியூ தான் இது. இந்த டவருக்கு போகிறதுக்கு நிறைய வழிகள் இருந்தாலும் நாங்கள் இன்றைக்கு போக போகிறது அக்குரண துணில ரோட்டால் தான். அக்குரண துணில ரோட்டால் கொஞ்சம் தூரம் உள்ளுக்கு வரப்போ என் ரைட் சைடுக்கு உக்களுக்கு போகிற இந்த சந்தி அம்முடும். இதில் அப்படியே மேலே வரணும் கொஞ்சம் தூரம். உக்கல ரோட்டில் இந்த டவரை நோக்கி வரப்போ இடையில் ஒரு இடத்துலேருந்து தெரிகிற அக்குரணையோட அழகான வியூ தான் நாங்கள் இப்போ பார்த்துக்கொண்டிருக்கிறது. உக்கல ரோட்டிலே கொஞ்சம் தூரம் வரப்போ இந்த சந்தி அம்புடும். இதில் இடது சைடுக்கு போனால் திரும்பியும் அக்குரணையை போய் அடைஞ்சு கொள்ளலாம். ஸோ இதில் வலது சைடுக்கு அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே வரணும். கொஞ்சம் தூரம் மேலே வரப்போ இப்படி ஒரு சந்தி அம்புடும். இதில் லெஃப்ட் சைடுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் வரணும். ஃபைனலாக இந்த சந்தி அம்புடும். இதில் ரைட் சைடுக்கு டொப்புக்கு உரம் காட்டி வந்தோம்னு சொன்னால் நாங்கள் தேடி வந்த அந்த இடத்த ரீச் ஆகிடலாம். வந்து சேர்ந்துட்டோம். இவ்வளோ தூரம் தான் வெஹிக்கிளில் வரையிலும் பார்த்தா விளங்கும். இந்த இடத்துல வந்த வெஹிக்கிளை பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே உள்ளுக்கு நடந்து போனோம்னு சொன்னால் அந்த கல்முனை கல் அடைஞ்சு கொள்ளலாம். ஓகே காய்ஸ், வாங்க போயிட்டு அந்த வியூவை ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம். நாங்கள் தேடி வந்த அந்த கல்முனக்கல் அதில் அமைய பெற்றிருக்கிற அந்த டவரை அடைஞ்சிட்டோம். பார்த்தா விளங்கும் இவ்வளோ காலம் இதை மிச்ச தூரத்துலேயும் தான் பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி இதுக்கு பக்கத்திலே வந்துட்டோம். ஷா, கிட்ட இந்த பார்க்குற வியூ வேறு லெவல். சூரிய அஸ்தமனம்
இது இந்த டவர் கிட்ட வந்து இந்த கல்லுக்கு மேலே இருந்து சுத்தி பார்க்குற வியூ தான் இது. பார்த்தா விலகும் பெரிய ஒரு கல், நியாயமான ஒரு ஹைட். இதுலேருந்து சுற்றி பார்க்குற வியூ தான் இது. இதுலேருந்து பார்த்தாலும் ஃபுல்லாக விளங்குறது அக்குரோனைட வியூ தான். இந்த கல் டொப்லேருந்து கீழே பார்க்குற வியூ தான் இது. வித்தியாசமாகிக்குது. இந்த கல் மேலேருந்து கீழே பார்க்குறப்போ கீழே நிறைய வீடு கிடைக்குது. வந்த இடத்துல இன்னும் ஒரு கூட்டாளியும் கிடைச்சாரு, பேர் பிளடி. பேர் ஒரு மாதிரி இருந்தாலும் ஆள் சரியான சைலண்டா தாங்கிக்கிறாரு. பார்த்தா விலங்கு இப்போ நான் நிற்கிற இந்த வியூ வேறு லெவல். சட்டப்படி காத்தும் வேறு லெவல் அடித்து கொண்டிருக்குது. இது பின்னால் டவர். தூரத்துலேருந்து பார்க்குறப்போ அந்த ரெண்டு டவரும் பக்கத்தில் பக்கத்தில் மாறி விளங்கினாலும் இங்கே கிட்ட வந்து பார்த்தா தான் விளங்குது. அவ்வளோ ரெண்டும் கிட்ட இல்லை, சாதாரணமாக ரெண்டுக்கு மேடையில் சின்ன ஒரு தூரம் ஒண்டிக்குது. அதுதான் ஒரு டவரை பார்க்க இங்கால மறுத திரும்பி இந்த காட்டுக்குள்ளால் பார்த்தா விளங்கு. இன்றைக்கு சின்ன சின்ன வழி வழியும் இல்லை. அப்படியே அந்த இழுக்குள்ளால் அப்படி இல்லைன்னு மறு அடுத்த டவருக்கு போகணும். அப்படியே அந்த கல்லிட வியூவை பார்க்குறதுக்கு அங்காள சைட் போகணும். ஜாய ஆகி அங்காளையும் இங்காலையும் இந்த காட்டுக்குள்ளுக்கு சுற்றுறது ஃபுல்லாக இழுக்கு. கை கால எல்லாம் சரி, ஃபுல்லாக இழுக்கு கீரிப்பாட்டு. ஓகே வாங்க இன்னும் பார்க்கலாம் என்னென்ன வியூ இங்கே இருக்குதுன்னு சொல்லி. இந்த இடத்துல ஒரு பள்ளி ஒன்று அமைய பெற்றிருக்குது, மஸ்ஜிதுல் உமர் என்று சொல்லி அமைய பெற்றிருக்கிற இந்த சூழல் வந்து அவ்வளோ ஒரு அழகாயிக்குது. பார்க்குறதுக்கு கண்ணுக்கு அவ்வளோ ஒரு குளிர்ச்சி ஆயிக்குது. இந்த இடத்த பார்த்தா விளங்கும், நான் காட்டுறேன் வீடியோவில்.
நாங்கள் இவ்வளோ நேரம் பார்த்த அந்த கல்லை கீழே இருந்து பார்க்குற வியூ தான் இது. வந்த இடத்துல கூட்டாளி ஒருத்தர் கிடைச்சாரு. அழகான ஒரு ஆட்டுக்குட்டி உண்டு. அழகான கலர், சின்னதாகிக்குது, குட்டி ஆகிக்குது, பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு க்யூட் ஆகிக்குது. இந்த கல்லில் உட்காந்துட்டு இப்படி ஒரு ஆட்டுக்குட்டியை நண்பராக வச்சுட்டு பின்னுக்கு இவ்வளோ ஹைட்டான ரெண்டு டவர், இதெல்லாம் செல்றதுக்கு வார்த்தையே இல்லை. அவ்வளோ வித்தியாசமான ஒரு அனுபவம் ஆகிக்குது. இந்த இடத்துலேருந்து முன்னால் பார்க்குற வியூ அது அதை விட அழகாகிக்குது. நான் அந்த வியூவை இப்போ காட்டுறேன். இவ்வளோ நாள் நாங்கள் அக்குரணையில் ஒவ்வொரு இடத்துலேருந்தும் இடக்கிட கண்ணால் கண்டுட்டு இருந்த அந்த டவர், அந்த கல், அந்த இடம் அமைஞ்சிக்கிற இடத்த நேரில் வந்து பார்த்துட்டோம். சட்டப்படி வேற லெவல். இந்த வீடியோ நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு சொல்லி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக எங்களோட வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னும் வித்தியாசமான அழகான வீடியோஸில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய் பாய், சீ யூ. கூட்டாளி சத்தமே இல்லாமல் அமைதியாக ஆற்றில் ஐந்துட்டிறாரு. அழகான ஒரு சன்செட் டைம், சான்ஸே இல்லை, வேற லெவல். எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பாய் பாய்.